வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்டிசைன் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஃப்ளையர் எப்படி பண்ணுறதுனு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அடோபி இன்டிசைன் 11 கிளாஸஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூட்டல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கிளாஸஸ் பார்க்காதவங்களுக்கு அந்த கிளாஸஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ளையர் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் சாம்பிள் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு இமேஜ் செட் பண்ணுறதுக்கு லேஅவுட் போடணும், தென் வந்து டெக்ஸ்ட்டை கீழே பிளேஸ் பண்ணணும். ஸோ இதில் டெக்ஸ்ட் பாட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். அதனால் இன்டிசைன் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டூரில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன், தென் இதில் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மேலே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் A4 செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணாமல் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் பி போடுறேன், பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் செட்டப் பேனல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு மார்ஜின்ஸ் 12.7 mm க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டை வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சென்டர் பாயிண்ட் வச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கட்டர் வந்து 0 பண்ணணும். ஸோ தட் லே அவுட்டில் போயிட்டு மார்ஜின்ஸ் அண்ட் காலம்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் கட்டர் பார்த்தீங்கன்னா 4.233 இருக்குது. ஸோ இதை 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இப்போ எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம டாக்குமெண்ட்டோட ஒரு சைடில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வரைக்கும் கொண்டு வாங்க. ஸோ அதர் எண்டு கொண்டு போயிட்டு கிளிக்கை விட்டுறக்கூடாது, விடாமல் ரைட் சைடு யாரோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு பாக்ஸாக வந்திருக்கு. அகைன் ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும். ஸோ நமக்கு பாக்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈவனாகவே. ஸோ நமக்கு தேவை சென்டர் லைன் தான். ஸோ அதனால் திருப்பி அகைன் இந்த சைடு யாரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக்கை விட்டுறேன். இப்போ நம்ம ரூலரை ட்ராக் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். இந்த ரூலர் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரூலர் பேனல் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து ஸ்னாப் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்னாப் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கும் வியூவில் போயிட்டு கிரிட்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்னாப் டு கைட்ஸ் இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த பாக்ஸ் தேவையில்லை. ஸோ நடந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம மேலே வேர்டிகலாகவும் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு இதில் வந்து அப் ஏரோ டவுன் ஏரோ அதுதான் ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ தட் நான் அப் ஏரோ ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுறேன். அண்ட் இதிலே சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி ரூலரை ட்ராக் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக கிடச்சிருச்சு. இது ரெண்டு டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த கைட்ஸை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு கிரிட்ஸ் அண்ட் கைட்ஸில் லாக் கைட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நம்மளால் மூவ் பண்ண முடியாது அன்லாக் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்னாப் ஆகி கரெக்டாக டிகிரிலாம் ரொட்டேட் ஆகும். ஸோ 45 degrees 90 degrees இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் சும்மா அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ இதே வந்து இப்போ எதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதே பாக்ஸை இப்போ டூப்ளிகேட் பண்ணணும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கிறேன். இந்த இதை வந்து இந்த சைடில் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸை ரைட் சைடில் வச்சுட்டு இன்னொரு பாக்ஸை லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். பட் இந்த கேப் அண்ட் இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏ கிளிக் பண்ணி டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்க போகிறேன். ஸோ டேரக்ட் செலெக்ஷன் டூல் என்ன யூஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம ஒரு கார்னர்ஸை மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கார்னர்ஸை மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ண அப்படின்னா மீது எந்த இதுவுமே நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க இந்த கார்னரை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி சென்டருக்கிட்ட கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போகிற மாதிரி வச்சுட்டு அடுத்து இந்த கார்னரை கிளிக் பண்ணி இது வந்து ஃபுல்லாகவே மேலே கொண்டு போய்க்கிறேன். ஸோ தட் இப்போ நமக்கு இதுக்குள்ளே இமேஜ் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பார்ட் மட்டும் இமேஜ் விசிபிளாக தெரியும், மீது எதுலேயுமே விசிபிளாக தெரியாது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எந்த சைடுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை இந்த பாக்ஸில். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வரோம். இந்த ஆங்கிள் மாறாமல் ஜஸ்ட் இப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எனக்கு மாறாது. ஸோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து ஃபில்லாக மாற்றிடுறேன். ஸ்ட்ரோக்கை வந்து இந்த ஏரோ கிளிக் பண்ணி ரெண்டுத்தையுமே ஃபில்லாக மாற்றிடுறேன். ஸோ இப்போ டபிள்யூ கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லேஅவுட் ரொம்ப ஈவனாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு இந்த ஆங்கிள் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ இந்த லைன் பாருங்கள் அண்ட் இந்த லைன் பாருங்கள். ஸோ இந்த லைன் பாருங்கள். இதுக்காக தான் நான் ரெண்டு பாக்ஸ் போட்டேன். நம்ம மேனுவலாக அந்த மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதை ட்ரா பண்ணிடுறேன். ஸோ அடுத்து இதை ட்ரா பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாக இங்கே கூட வந்துடும். அண்ட் இந்த இடத்துல கரெக்டாக நம்மளால் இதே ஆங்கிள் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால தான் ரெண்டு பாக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நான் லேஅவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்டிசைனில் டிசைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப் முடிச்சுட்டு நீங்கள் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்கள் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். வெளியில் இருக்கிறதுமே நமக்கு வராது PDF போட்டோம்னா. ஸோ அதனால் டபிள்யூவில் இருக்கல இந்த ப்ரிவியூவில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்து வந்து ரெக்டாங்கிள் டூலை ஹோல்டு பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துட்டேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வைக்க போகிறோம், அது வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜஸை கவர் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல கரெக்டாக அப்படி வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு டிசைன் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல சென்டரில் கிளிக் பண்ணல. ஸோ பாதி இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் வெளியில் கூட இப்படி போய் ஃபில் பண்ணிக்கலாம்.
இந்த இடம் எதுக்குனா காண்டாக்ட் டீடைல்ஸ் வைக்கிறதுக்கு தான். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஏ கிளிக் பண்ணி அதே மாதிரி டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ மீதி எந்த பாயிண்ட்டுமே டிஸ்டர்ப் ஆகாது. அடுத்து இப்போ நம்ம இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த லோகோ வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக ப்ரொபோஷனலாக ஷ்ரிங்க் ஆகும். ஸோ உங்களுக்கு லோகோ எங்கே வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்டிசைனில் இருக்க ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ நீங்கள் இதை வெளியில் போட்டுட்டு அதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி கொடுத்து வேறு பேஸ்ட் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ அப்படி நான் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணி வெளியில் கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்சரில் இந்த மாதிரி நிற்கும். ஸோ விட்டிங்க அப்படின்னா ஃபுல் இமேஜ் சைஸ் ப்ளேஸ் ஆகும். கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டேன். இப்போ விடாமல் நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணுமோ. அண்ட் இதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தா பேஸ்ட் இன் ப்ளேஸ். ஸோ உள்ளார ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்த இமேஜ், ஸோ இந்த இமேஜ் நான் டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இமேஜ் வச்சு ட்ராக் பண்ணி இந்த ரெக்டாங்கிளோ ஒரு எலிப்ஸோ ஏதோ ஒரு ஷேப்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அதுக்குள்ளே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளாரே ப்ளேஸ் ஆகிடும். பட் ஃபுல் சைஸில் ப்ளேஸ் ஆகும். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சைஸில் இருக்குது. நம்ம டாக்குமெண்ட்டில் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஃபிட் ஃப்ரேம் டு கண்டென்ட்னா என்னென்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட் இ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து ஃப்ரேம்குள்ளார ஃபிட் ஆகிடும். இப்போ அதை கார்னரில் கொண்டு போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே இருக்கிறது எதுவுமே விசிபிளாக இருக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சு நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இப்படியே விட போகிறது இல்லை, இதில் நம்ம வேறு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃபில்லை கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு நமக்கு இதே காப்பி ஆகி இதே பேஸ்ட் இன் ப்ளேஸ் ஆகிடுச்சு இதே இடத்துல. இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் மட்டும் நமக்கு இருக்கும். F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு ஸ்வாச்சஸ் பேனல் வந்துடும். இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணும், இந்த ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ தட் இந்த சர்க்கிள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு பிரிங்க் டு ஃப்ரண்ட் முன்னாடி வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், மைல்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ ஒரு 85 கிட்ட கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து இதுக்குள்ளார இன்னொரு இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதையும் அதே மாதிரி ஃப்ரேம்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அண்ட் அந்த ஃப்ரேம்குள்ளே எந்த இடம் நமக்கு விசிபிளாக வரணும் அப்படின்றத அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா, அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜ் வெளியிலேருந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் போடணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேருந்தே ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் அடோப் ஃபோட்டோஷாப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுக்குறேன். ஸோ தட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. அண்ட் கொஞ்சம் டார்க்கன் பண்ணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கீழே இருக்க இந்த ஸ்லைடரை லெஃப்டில் மூவ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டார்க் ஆகும். அண்ட் இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் லைட்டாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டபிள்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ தட் எக்ஸ்போர்ட் அஸ் பேனல் ஓப்பன் ஆகும் ஃபோட்டோஷாப்பில். அண்ட் இதில் குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுட்டு மேலே ஃபார்மேட் ஜேபேக் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த இமேஜே போட்டு BW கொடுத்துக்கிறேன். ஸோ தட் பிளாக் அண்ட் ஒயிட்டு அண்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்ல, ஃபோட்டோஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீலிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி லிங்க்ஸ் பேனலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிகினர் கிளாஸஸ்லே. ஸோ இந்த இமேஜ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்துக்கிறேன். ஸோ தட் லிங்க்ஸ் பேனல் நமக்கு ஓப்பன் ஆகும், ரீலிங்க்குன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்திங்கன்னா BW கொடுத்துருப்போம். ஸோ இந்த இமேஜ் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அதே இடத்துல அதே மாதிரியே இருக்கும், பட் இமேஜ் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ இதுதான் இந்த லிங்க் அப்டேட் பண்ணுறதுல ஸ்பெஷல். நீங்கள் திருப்பி ரீசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் இதே மாதிரி இந்த ப்ளூ கலராகவே மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஸ்வாச்சஸ் வேறு எங்கேயா நெட்லேருந்து கலர் எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்க இந்த ப்ளூ கலரே வச்சுக்கிறேன். அண்ட் இதோட டின் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 85 மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ W ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு லேஅவுட் இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு நம்ம ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலரில் கொடுக்கணும். ஸோ தட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன் ஸ்வாச்சஸில். தென் ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்தளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸோ இப்படி ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இது யூனிக்காக இருக்கும். அவ்வளோதான், இப்போ டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டெக்ஸ்ட் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ தட் இப்போ டி கிளிக் பண்ணி டைப் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த கார்னர்லேருந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி மார்ஜின் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். கீழே இந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ளார போகிற வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் என்னோட டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன், அபவுட் பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா AOG UAI அப்படின்னு இருக்கும். யூஏ அப்படின்றதுல நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இது ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். இதில் போல்டு, இட்டாலிக்ஸ், பிளாக் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு போல்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 25 points வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்சர் வந்து இந்த சைஸ்க்கு தான் பிளிங்க் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன டெக்ஸ்ட்டு டைப் பண்ணாலும் இதே மாதிரி போல்டில் தான் வரும்.
ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபான்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஒரு 9 பாயிண்ட் சும்மா இப்போதைக்கு வச்சுட்டு நான் காப்பி பண்ணி வச்ச டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு போல்டில் வேணாம், ஸோ ரெகுலராகவே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம், டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்து ஹிடன் கேரக்டர்ஸை ஆன் பண்ணி வச்சு தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஸ்பேசிங் டபுள் ஸ்பேசிங் இருக்கா எல்லாமே நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எபவ் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதுக்கு மேலே எபவில் இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும் கீழே ஸ்பேஸ் வரணும் நடுவில். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்து பேராகிராஃப் பேனல் எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு எபவ் ஸ்பேஸ் ஒரு 2 mm கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 புல்லட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டைப்பில் போயிட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட்டில் அப்ளை புல்லட்ஸ்ன்னு கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி 3 புல்லட் பாயிண்ட் வந்துடும். அண்ட் இந்த புல்லட் பாயிண்ட்க்கு இடையில் இருக்க ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா 2 mm இருக்கும், பிகாஸ் இந்த இடத்துல நம்ம பேராகிராஃப் ஸ்பேசிங் 2 கொடுத்துருந்தோம். ஸோ அதே 2 தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 1 pt வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரேம்லேயே பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஃப்ரேம்லேயே டைட்டில் வச்சிட்டோம், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சிட்டோம், அண்ட் அடுத்து பாயிண்ட்ஸும் வச்சிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் வேணாம் அப்படின்னா கீழே இந்த பேராகிராஃப் பேனலில் இந்த ஃப்ரேம் மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஹைஃபனேட்டட் செக் எடுத்து விட்டோம் அப்படின்னா ஹைஃபனேட்டட் போயிடும். ஸோ இப்போ இதே இந்த இடத்துல ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து அவர் சர்வீசஸ்ன்னு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற ஐகான்ஸை வந்து நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் இபிஎஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை இல்லுஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த ஐகான் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இன்டிசைனில் ப்ளேஸ் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் லிங்காக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வெக்டார் ஃபைலாக தான் வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இதுதான் என்னோட சர்வீசஸ் டெக்ஸ்ட்டு அப்படின்னா ஃபஸ்ட் இதோட புல்லட் பாயிண்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு டைப்பில் போயிட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட்டில் ரிமூவ் புல்லட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்டு ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் அடுத்து டேப் அடுத்து டேப், ஸோ அந்த 3 டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். இங்கே நம்ம டேப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அடுத்த லைனுக்கு வரும்போது ஸ்டார்டிங்லேருந்து வருது. இந்த இடத்துலேருந்து வரதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த பைப் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இதுக்கு நேராக தான் அலைன் ஆகும், இந்த சைடில் போகவே போகாது. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி. இதில் இந்த செட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம போல்டாக மாற்றிக்கிட்டு இதே மாதிரி 3 ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஐகான்ஸை நான் ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக இங்கே ஒரு ஐக்கான் அந்த மாதிரி ஒரு ஐக்கான் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் ஐக்கானை கூட இந்த ஃப்ரேம்குள்ளார ப்ளேஸ் பண்ணலாம், பட் அப்படி ப்ளேஸ் பண்ணி அலைன் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஐக்கான்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்ம இந்த கலர் கூட கொடுத்துக்கலாம், நம்ம இந்த யூஸ் பண்ணியிருக்க ப்ளூ கலரே கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த தீமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த தீமில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஹெட்டிங்க்கு கூட நம்ம இந்த கலர் ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் பிஸ்னஸ் ஃப்ளையர்னு டைப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோடு வச்சிட்டேன். ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் கியூஆர் கோடு வச்சுக்கலாம். தென் காண்டாக்ட்ன்றத லைட் ஃபாண்ட்டில் போட்டு இதை போல்டு ஃபாண்ட்டில் பெருசாக போட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட்டில் இந்த மாதிரி கிராஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரைட் அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓவரால் நம்ம ஃப்ளையர் பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளையர்ஸ்லாம் இன்டிசைனில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்டிசைன் ஒரு நல்ல சாஃப்ட்வேராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இன்டிசைனில் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அதில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்டிசைன் டியூட்டோரியல்ஸ் மேல் ரெகுலராக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.